நான் ஜெயக்குமார். தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் டிவாடிப்பட்டின்ற கிராமத்தில் நான் என்னோட குடும்பத்தோடு வச்சிட்ருக்கேன். அம்மா பேர் பரமேஸ்வரி, அப்பா பேர் நாராயணமூர்த்தி. நான் 1வதுலேருந்து 8வது வரைக்குமே எங்கள் ஊரில் இருக்க டிவாடிப்பட்டி பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ இருக்க டீச்சர்ஸ் வந்து எனக்கு ஞானசுந்தரி மேம், மணிமேகலை மேம், பரிமலா மேம், சௌதா மேம் எல்லாருமே வந்து நிறைய வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. என்னை வந்து அப்பப்போ படிக்கிறப்போ வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது சப்ஜெக்டும் பிடிச்சி படிச்சுட்டு இருந்தேன். அதனால் என்னை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து நான் 12th படிக்கிற வரைக்குமே வேறு ஸ்கூலில் தான் 12th படித்தேன். 12th படிக்கிற வரையுமே எனக்கு வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததுலாம் வந்து சிதார்பட்டியில் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் நான் 12வது வரையும் படித்தேன். அப்போ வந்து அங்கே இருக்க டீச்சர்ஸுமே வந்து என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அடிக்கடி. இப்போ பார்க்குறப்பெல்லாம் வந்து என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா படி, வந்து நல்லா லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு, சிமார்பட்டி ஸ்கூல் டீச்சர்ஸே. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னா எங்கள் ஹெச்எம் சார் தான், தலைமை ஆசிரியர் மோகன். அவர் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். 10th சரி, 11th சரி, 12th சரி. அடுத்து நான் 12th படிக்கிறப்ப வந்து அருள்முருகன் சார் பகுதி நேர ஆசிரியராக வந்தார். அப்போ வந்து ஹெச்எம் சாருக்கு வந்து அப்போ நிறைய வேலைகள் இருந்தது. அதனால் எனக்கு வந்து ஒரு கவனம் செலுத்த முடியலை அப்படின்றனால என்னை வந்து வழிகாட்டுதலுக்காக, அவருக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால வழிகாட்டுதலுக்காக அருள்முருகன் சார் வந்து சொன்னார். இந்த மாதிரி ஜெயக்குமார் நல்லா வந்துடுவான், அவனை வந்து ஒரு வழிகாட்டுதலாம் இருங்கன்னு அருள்முருகன் சாரை நியமித்தார். அவர் வந்து நீ நிறைய வழிகாட்டுதல் நிறைய வந்து கைட் பண்ணார், ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு சொல்லப்போனால். அடுத்து நான் 12th முடிச்சுட்டு வந்து நீட் எழுதலாம்னு ஒரு பிளானில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அவ்வளோ சிலபஸ் இல்லை. நான் வந்து பழைய பாடத்திட்டத்தை தான் அப்போ வந்து படித்தேன் 12th வரைக்குமே. அப்போது நீட்டு சிலபஸ் அப்போ இல்லாததுனால என்னால் அவ்வளோவா மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. அப்போ எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கல. ஆனால் இப்போ பரவாயில்ல, இப்போ வந்துட்டு தமிழக பாடத்திட்டத்தில் நீட்டுக்கான சிலபஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இந்த தமிழக பாடத்திட்டத்தை இப்போது தரவாக படித்து முடித்தாலே கண்டிப்பாக வந்து நீட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணலாம். இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்தை சொல்லப்போனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால கண்டிப்பாக வந்து நீட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து வந்து நான் சபரிமலா மேம்னு ஒருத்தவங்களை எப்போ நான் சந்தித்தேன் அப்படின்னா, ஏன்னா அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 12th படிக்கிறப்ப வந்து அருள்முருகன் சார் வந்து அவங்களை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ஸ்கூலில் பேசுகிறதுக்காக. எதுக்குன்னா பெண்களுக்காக இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு அந்த இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அவங்க வந்து பேசினாங்க. அப்போ தான் வந்து நான் அவங்கள முத முத பார்த்தேன். அடுத்து நான் 12th முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நீட் வந்து எழுத போகிறேன். எழுதிட்டு எனக்கு அவ்வளோ மார்க் பண்ணல இப்போ சிலபஸ் இல்லாதனால. அடுத்து நான் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படித்தா கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது. அதனால் ஒரு கோச்சிங் சென்டர் சேர்றதுக்கு வந்து பணம் அப்போ வந்து இதாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ அம்மா அப்போ வந்து 10 வருஷமாக சேர்த்து வச்சிருந்த காசை வந்து கட்டி படிக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்து எங்கள் ஹெச்எம் சார் மோகன் சார்ட்டையும் அருள்மோகன் சார்ட்டையும் வந்து நானும் பேசினேன். அப்போ சரி, நாங்கள் அப்போ நாங்களும் வந்து படிக்க வைக்கிறோம் அப்படின்னு வந்து ஹெச்எம் சார் சொன்னது வந்து ரொம்ப ஒரு ஸ்கூல் மூலமாக வந்து எல்லா டீச்சர்ஸும் வந்து எங்களுக்கு உதவி பண்ணது வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருந்துச்சு. நான் உண்மையிலே அவங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே வந்து எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் நான். டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து வந்து சபரிமலா மேம் வந்து அவங்களும் வந்து நான் இந்த மாதிரி இந்த பையனை படிக்க வைக்கிறேன், இந்த பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்கூல் நுழைவாய் முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி நீ நீட்டில் பாஸ் பண்ணிடுவியா, நான் உங்களுக்கு 1 வருஷம் கோச்சிங் படிக்க வைக்கிறேன் சொல்லி எடுத்திருந்தாங்க. நானும் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து என்ன செஞ்சாங்கன்னா முகநூல்லாம் போட்டிருந்தாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுருந்தாங்க. அப்போ வந்து அமெரிக்காவில் காட்வின் ஒரு சார் வந்து அதை பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு அந்த பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சபரிமலை மூலமாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கும் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். எங்கள் பேரண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கணும். தன்னோட சக்தியை மீறி வந்து எனக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான். அதனால் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய வெற்றிக்கு வந்து ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு நான் பார்த்தவங்க, நான் பார்க்காதவங்க கூட நிறைய பேர் வந்து எனக்காக வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நன்றி பெரிய நன்றி சொல்லி வைக்க விரும்புகிறேன். அடுத்து நான் அப்போ தான் பார்த்தேன், அது வந்து சபரிமலை மேம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கட்சிக்காரங்க வந்து என்னை மிரட்டினாங்க அப்படி இப்படின்னு. அதை வந்து இப்படி ஒரு வீடியோ எடுத்து இப்படி போட்டதே விஷயம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நானே ஒரு சமூக வலைத்தளங்களில் இப்படி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இப்படி போட்டிருக்காங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, என்னை வந்து யாருமே மிரட்டல. நான் வந்து ரிசல்ட் வந்த மறுநாள் வந்து பிஜேபியிலேருந்து நிறைய கட்சிகள்லேருந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் நடக்கலை, தப்பான விஷயம் எதுவும் நடக்கலை. எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க, பாராட்டிட்டு போனாங்க.
அடுத்தும் மேம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இவன் வந்து நான் என்னோட பிள்ளை நான் தத்தெடுத்துருந்தேன் தத்தெடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து என்னோட அப்பா அம்மாவுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் மயன் சரிங்களா. 1வதுலேருந்து 12வது வரைக்குமே எனக்கு சொல்லியிருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து அறிவுத்தாயாக இருந்தாங்க. அது வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து யாருக்கும் நான் என்னைய தத்து கொடுக்கல சரிங்களா. நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு பையன், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு அறிவுத்தாயாக இருந்தாங்க. சபரிமலை மேம்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், என்னை மாதிரி என்னை பற்றி இந்த ஒரு சில தகவல்கள் வந்து நீங்கள் இப்படி சொல்லாமல் இருக்கணும், இப்போ சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி இந்த மாதிரி தகவல்களை வந்து போடாமல் இருந்தால் நல்லாவுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி போட வேண்டாம் மேம். உண்மையிலேயும் வந்து எங்கள் தலைமை ஆசிரியர் அருள்முருகன் சார், எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸு, எங்கள் ஊர் ஸ்கூல் டீச்சர்ஸு எல்லாருக்குமே வந்து சபரிமலை மேம், அமெரிக்காவில் இருந்து உதவி செஞ்ச கார்டின் சார் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு இந்த சமயத்தில் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். இவங்க இருக்கிறதால தான் என்னை வந்து நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் வந்து நீட்டில் வந்து 664 மார்க் எடுத்திருக்கேன். நீட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்க போகுது, கிடைக்கும் நம்புகிறேன். அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.